வரவா பண்ண நான் இறங்கி. ஹாய், லைட்டா கோல்டு இருக்கு, கண்டுக்காதீங்க. ஒரு சில வித்தியங்கள் எல்லாம் ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருப்போம். கண்மூடித்தனமா நம்புவோம். நைட் அறுத்து மாதிரி தடியில தூங்க கூடாது, பேய் போட்டு அழுத்தும். ஆஹா, செவ்வாய்க்கிழமை முடிவெட்டினா வீட்டுக்கு ஆகாது. ஆஹா, சாப்பிடும் போது தரையில கை ஊனி சாப்பிட கூடாது, அப்படி சாப்பிட்டா சாப்பாடு வயிற்றுக்கு போகாது. ஆஹா, ஒரு மனுஷனோட அறிவு எப்ப வளரும்னா, ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான். ஆனா வீட்டுல இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டேன்னு வைய. என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? ஒன்னும் பதட்டப்படாத, அவங்களுக்கு ஆன்சர் தெரியல. அதான் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கடா, அதை விட்டுட்டு தும்மா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன் நாம தான் எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறோம், இல்லனா கூகுள்ல போய் தேடுறோம். நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அப்பன் தாத்தனுக்கெல்லாம் அவங்க அப்பன் சொல்லும் போது தேதி அப்படின்னு போயிடுவாங்க போல. காமன் டென்த் நகி தாத்தாகை, நம்ம வீட்டுல சொல்ற மாதிரி அவத்த குணம் தாமி கண்ண குத்தும்னு எல்லாம் கிடையாது. ஒவ்வொன்னுத்துக்கும் அர்த்தம் இருக்குது. முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் இல்ல தல. பொண்ணுங்க பீரியட்ஸ் டைம்ல கோவிலுக்கு போக கூடாது, வீட்லயும் ஒரு ரூம் குள்ளதான் முதங்கி கிடக்கணும். ஏன்? அதுதான் ஐதீகம். ஓ மூந்தி, ஒன் தப்பான டைம் லாங் லாங் எகோ கோவில்லாம் காட்டுக்குள்ளயும் மலை மேலயும் தான் இருக்கும். பொண்ணுங்க பீரியட்ஸ் டைம்ல போனாங்கன்னா அந்த ரத்தத்தோட ஸ்மெல்லு காட்டுல இருக்கிற அனிமல்ஸோட கவனத்தை ஈர்க்கும். அதனால அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்து. அது இல்லாம பீரியட்ஸ் டைம்ல எந்த வேலை தெரிந்தாலும் ஈஸியா டயர்ட் ஆயிடுவாங்க. சோ வீட்டுல எந்த வேலையும் செய்ய ஒரே இடத்துல ரெஸ்ட் இது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள பெத்தவங்களும் அவங்கள பெத்தவங்களும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காதனால இன்னைக்கு கடவுள் கண்ண குத்துற டியூட்டி பார்த்து நிக்கிறாரு. வதக்கு பக்கம் தலை வெத்தி படுத்தினா உடம்பு தேதி இல்லாம போயிடும். இந்த ஜென்ரேஷன் நாங்கெல்லாம் மைண்ட் ஃபக்கிங்னால தூங்குறதே பெருத்துறா. இதுல வடக்குல தலை வைக்காத கிழக்குல கால் வைக்காதனா ஹவு? ஆக்சுவலி வடக்குனா என்ன? அதான் இந்த பான்பரக் போடுவாங்களே டேய். ஆமா, வடக்குண்டா. வடக்குன்னா நார்த்து. நார்த்துல மேக்னெட்டிக் போர்த் அதிகமா இருக்கும், காந்த வித்தை. அந்த மேக்னெட்டிக் போர்த்னால பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். பிளட்டுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்கு. நார்த் சைட்ல தலை வச்சு படுத்தா மேக்னெட்டிக் ஃபோர்த்னால ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், தலையில ஃபாஸ்டா ஏறும். சோ இன்டர்னல் இஷ்யூஸ் வரும். அதனால தான் உடம்பு தெரியலாம போய்டும்னு சொல்லுவாங்க. எப்படிடா எப்படி வா வருதுடா. சூரிய கிரகணம் அப்ப யாரும் வெளிய போக கூடாது, முக்கியமா பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க போகவே கூடாது. மீதி போனா குழந்தை அம்புலி படத்துல வர மாதிரி மிதுகமா போதக்கும். சூரிய கிரகணம் அப்ப இந்த போட்டோல வர மாதிரி இந்த எட்ஜஸ்ல இருக்கிற லைட்ஸ் தான் நம்ம மேல அதிகம் படும். அதுல யூவி ரேஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி லேத்தா இருக்கும். சோ அவங்களால அந்த யூவி ரேத்தை வந்து ஈஸியா தாங்க முடியாது. அதனால தான் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி? முழு தூரியன் இருக்கும் போது யூவி ரேத் வந்து கம்மியா இருக்கும், குதுக்க இந்த கௌதிக் போய் மரத்த அப்புறம் அதிகமா இருக்குமா? என்ன ப்ரோ இந்த பக்கம் வித்து இந்த பக்கம் எதுக்குதே? ஹோத்துல தண்ணி பிடிக்கும் போது தண்ணி நார்மலா தானே வருது, விரல வச்சு பாதி மறைச்சப்புறம் எப்படி ஃபோர்த்தா வருது? அப்படிதான் இதுவும். முட்டை போட்டா பாத்திருக்கியா நீ? அதுக்கு ஏதாவது தெரப்பு இருக்குதா? இல்ல சாமி. அப்புறம் எப்படா முட்டை உள்ள போச்சு? முட்டி சாதான் உன் வாழ்க்கைக்கான தத்துவம். ஆடி மாதம் கல்யாணம் பண்ண கூடாது. ஏன்? அதாவது ஆடி மாதம் புருத்தனும் பொண்டாட்டியும் ஒண்ணு தேரக்கூடாது. இதுதான் மெயின் கண்டென்ட். கல்யாணம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, புது மாப்பிள்ள எவ்வளவு சொன்னாலும் புத்துல பால் ஊத்தாம இருக்கவே மாட்டான். அதாவது இந்த மாதம் ஒன்னு தேர்ந்தா ஏப்ரல் மாதம் தம்மர்ல தான் டெலிவரி ஆகும். அது குழந்தைக்கும் கஷ்டம், குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஸ்கின் லேத்தா இருக்கிறதுனால இவங்களுக்கும் கஷ்டம். அப்போ மாப்பிள்ளைக்கு அவன் தாலியா தான் இருப்பான், பொறுக்கிப்பேன். ஆனா இதெல்லாம் அப்போ ஒன் தப்பான டைம் லாங் லாங் ஏகோ அப்போ. இப்பெல்லாம் ஏத்தி வந்துருத்தி. வீட்லயும் ஏத்தி இருக்கு, ஹாஸ்பிட்டல்லயும் ஏத்தி இருக்கு. ஏத்திய விடுடா, காந்தம் இருக்கு. சோ இப்பயும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆடி மாதம்லாம் கல்யாணம் பண்ண ஆரம்பிங்க, தப்பில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்ல பால் கொடுத்து அனுப்பாதீங்க, காண்டம் கொடுத்து அனுப்புங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி தயிரும் தக்கரியும் சாப்பிட்டு போக சொல்லுவாங்க. எதுக்கு? தயிர்ல சக்கரையை கலந்து சாப்பிட்டா எக்ஸாமினேஷன் நல்லா எழுதலாம்னு எங்க அம்மா சொல்லுவாங்க, சாப்பிடுங்க. தயிர் மைண்டையும் பாடியும் ரிலாக்ஸ் பண்ணும். அப்புறம் சுகர், குளுக்கோஸ், வர்க்க ஃபாஸ்டா முடிக்க ஹெல்ப் பண்ணும். செவ்வாய்க்கிழமை முடி வெத்த கூடாது. ஏன்?
இப்பதான் பார்பர் தாப்பு இருக்கு, அப்பெல்லாம் ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலயோ இல்ல வீட்டுக்கு வந்தோதான் வெத்துவாங்க. எல்லாரும் வாரத்துல முதல் நாள் திங்கக்கிழமை அதுவுமா தான் வீட்டை கூட்டி பெருக்கி ஒட்டடெல்லாம் அடிச்சு வீட்டை கிளீன் பண்ணி வைப்பாங்க. தோ அடுத்த நாளே முடிவெட்ட வந்துட்டாருன்னா வீடு திரும்ப முடியெல்லாம் கொட்டி நாஸ்தி ஆயிடும். அன்னைத்து யாரும் முடிவெட்ட வராதனால பெருத்தா போனி ஆகாதனால வெட்டுறவரும் லீவ் எடுத்துப்பாரு. அதை இன்னமும் நிறைய பார்பர் தாப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாம நல்லா நோட் பண்ணி பாதுங்களேன். நாம ஹேர் கட் பண்ணிட்டு வந்தா குளிக்காம உள்ள வராதன்னு சொல்லுவாங்க. ஜட்டி துண்டெல்லாம் வெளிய பாத்ரூம்லயே ரெடியா இருக்கும். இப்போ கேர்ள்ஸும் ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்போ பொண்ணுங்க ஹேர் கட் பண்ண மாட்டாங்க, அப்படி அவங்களுக்கு சொல்லி பழக்கம் இல்ல. தோ இப்பவும் அப்படி சொல்ல தோண மாட்டேங்குது. ஃபெமினிஸ்டும்பாங்க, பெண்ணியம் பேத்துவாங்க, ஈக்குவல் ரைட் இருக்கும்பாங்க. ஆனா அவங்களுக்கு சலுகை கிடைக்கிற இடத்துல மட்டும் சைலண்டா இருப்பாளுங்க. அப்பவும் தெரி, இப்பவும் தெரி, எப்பவும் தெரி. பத்தங்க நாங்க தான் தோக்கர் பொந்துங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல நகம் வைத்த கூடாது, காத்து யாருக்கும் தரக்கூடாது. அதேதான், வாங்க போலாம். ஒன்ஸ் அப்பான் தி டைம் லாங் லாங் எகோ, அப்பெல்லாம் கரண்ட் இல்ல, லைட் இல்ல. தோ 6 மணிக்கு மேல நகை வெட்டுனா அதை கரெக்டா கிளீன் பண்ண மாட்டோம். அங்க இங்கன்னு நகை செதறி கிதக்கும். அப்போல்லாம் காத்து வேலை, மூட்டை தூக்குறது, இந்த மாதிரி பிதிக்கல் ஒர்க் தான் பண்ணுவாங்க. அவங்க கால எல்லாம் வெடிப்பு விழுந்துக்கும். நடக்கும் போது அந்த நகம் இந்த வெடிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டினா அதை இருட்டுல எடுக்கவும் முடியாது. தெரி காலையில எடுக்கலாம்னு விட்டாலும் இன்ஸ்பெக்டன் ஆயிடும். பணமும் அப்படிதான், இருட்டுல அதிகமாவோ கம்மியாவோ கொடுத்துடுவோம். இப்பதான் லைட் இருக்குல்லடா, இன்னமும் ஏன்டா அதை ஃபாலோ பண்றீங்க? தாமத்தாழ்வா எடித்தன் இதுக்கு தாண்டா லைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க அவருக்கு வாவுன்னு கிளாப் பண்ணிட்டு பல்ப வாங்கி வீட்டுல மாட்டிட்டு திரும்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவரு என்னடா நினைப்பாது? நைட்டு அறத்து மரத்து அடியில படுத்தா பேய் போட்டு அழுத்தும். என்னத்தை அறத்த மரம் மட்டும் இல்ல, எந்த மரத்தடியிலயும் நைட்டு தூங்க கூடாது. மதம்ங்கிறது எப்பவும் பகல்லதான் கார்பன் டை ஆக்சைட எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியவிடும். ஆனா நைட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியவிடும். நமக்கு என்ன தேவை? ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு அதிகமா புரொடியூஸ் ஆகிற இடத்துல போய் படுத்துக்கிட்டா மூச்சு திணறாம வேற என்னடா ஆகும்? இதுல பேய் அமுக்குது, சந்திரமுகி சப்புது. வேற புரட்டாத்தி மாத்தம் நான்வெஜ் தாப்பிட கூடாது. பெருமாள் தாமிக்கு உகுந்த மாத்தம், மீறி தாப்தா தாமி கண்ணன் நோந்திடும். தாமிக்கு வேற வேலையே இல்லையாதா? எங்க கண்ணன் நோன்றது, மூக்கன் நோன்றது, வாய் நோன்றது தான் அவருக்கு வேலையா? ஏன் நான்வெஜ் தாப்பிட கூடாது, ஏன் பெருமாள் தாமி கும்பிட்றோன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோல சின்னதா தெளிவா சொல்லியிருப்பேன். அது அப்பதையே பிளே பண்ணத்தான் திதும்ப திதும்ப தொல்ல போதெதிக்குது. சொல்லுங்க, புரட்டாத்தி மாத்தம்னா என்ன? இந்த மாதத்துல கிளைமேட் ஒரே மாதிரியே இருக்காது, அதனால நார்மலாவே நம்ம உடம்புல ஹீட் அதிகமா இருக்கும். இந்த நேரத்துல அத்தைவம் தத்தனா இன்னும் நிறைய ஹீட் ஆகி உடம்பு தெரியலாம போயிடும். அதானடா? அதேதான். அங்க தீர்த்தங்கிற பேர்ல துளத்திய போட்டு கொடுப்பாங்க. துளத்தி உடம்புக்கு குளிர்த்தி, அதை தாத்தா புரட்டாத்தி மாத்தம் உடம்பு ஹீட் ஆகிறது தடுக்கும். அதானடா? அதேதான். இதெல்லாம் மாத்தி கனெக்ட் பண்ணி புரட்டாத்தி மாத்தம் கறி தாத்தா தாமி கண்ணு குத்தும்னு எங்க அப்பா அம்மா கிட்ட தோணமே வந்தா எவந்தா அவன் மத்தி என் கையில கெட்டான் பிதிக்குதுவன். இப்பயும் ஒரு சில கோவில்ல அங்க இருக்கிற கிணத்துலயோ இல்ல அங்க ஓடுற ஆறுலயோ ஜனங்க போய் காத்து போடுவாங்க. ஏன் தெரியுமா? இப்பதான் வாட்டர் பியூரிஃபையர் அது இதுன்னு இருக்குது. அப்பெல்லாம் காயின் காப்பர்ல இருக்கும், இப்பவும் தான் இதுக்கு. ஏத் காயின் இத் மேடப்பா நிக்கல் குந்தல். ஐயோ, நிக்கல் காப்பர் ஜிங்க். காப்பரை தண்ணியில போட்டா தண்ணிய துத்தப்படுத்தும், ஹைஜீனிக்கா மாத்தும். காப்பர் தொம்புல தண்ணி குடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான். இத கூட தெரியாம நம்ம ஆளுங்க ஆத்துல கிரெடிட் கார்டு எடுத்து தேத்திட்டு வரானுங்க. பூனை குறுக்கு போனா கெட்ட தகுனம், கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடுத்திட்டு போ. அப்போல்லாம் நேரமா பொழுது விடியறதுக்குள்ள மாட்டு வண்டியில வேலைக்கு போவாங்க. வேலையை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு மாட்டு வண்டியில தான் வருவாங்க. ரெண்டும் தூரியன் வெளிச்சம் இல்லாத டைம். பூனையோட கண்ணெல்லாம் நைட்டு பார்த்தா லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இத பார்த்தா மாடு பயந்து மிரண்டும் மாட்டு வண்டி புரண்டுறோம். நீ வீட்டுக்கு வீக்கத்தோட தான் போய் தேருவ. இதான் அவத்த குணம்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் தண்ணி குடிச்சிட்டு போக சொல்றாங்க? மாட்டு வண்டியில போகும்போது தண்ணி குடிக்க முடியாது, வாயில ஊத்துனா பாக்கெட்டுக்கு போகும். பூனை போகுதுன்னு தெரிஞ்சா வண்டியை நிறுத்திடுவாங்க. இதுதான் தாக்குன்னு எல்லாரும் தண்ணிய குடிச்சிருவாங்க. இதை எவனோ தூரத்துல இருந்து பாத்துட்டு பூனை குறுக்க போனா நின்னு தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு பரப்பி வித்துருக்கான். மதையன் வீட்டு வாத்தல்ல திஷ்டி கட்டி தொங்க விட்டு இருக்கோம்ல, அது எதுக்கு தெரியுமா? காத்து கருப்பு பில்லி துணியும் எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை. திருஷ்டியில முதல்
முதல்ல மிளகாய் இருக்கும், அப்புறம் எலுமிச்சம்பழம் இருக்கும், அப்புறம் சவரக்கல் இருக்கும். அதான் இந்த தேவிங் பண்ணா எரியாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அது. அப்புறம் ஆணி அந்த மாதிரி ஷார்ப்பான பொருள் இருக்கும். கடைசியா தங்கு இருக்கும். இதை எல்லாத்தையும் ஒரு கயிறுல கோத்து கட்டி வச்சிருப்பாங்க. இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, அந்த மிளகாயில விட்டமின் டி இருக்கு, லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கு. இது ரெண்டும் பிரிஸ்டிசைட், பூச்சி கொல்லியா வேலை செய்யுது. வீட்டுக்குள்ள எந்த பூச்சும் வராம தடுக்கும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டா யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. வீட்டுல பாம்போ தேலோ கடித்திருத்தினா முதல்ல இத வாத்தல்ல இருந்து கலட்டி எல்லாத்தையும் உருவித்து அந்த கயிறை கடிப்பட்ட கால போட்டு முதல்ல டைட்டா கட்டுவாங்க, வெத்தம் உடம்புல ஏறாம இருக்க. அப்புறம் அந்த ஆணியை எடுத்து ரத்தம் வத மாதிரி கீறி விடுவாங்க, வெத்தம் வெளியே போகிறதுக்காக. அப்பதான் அந்த எரித்தலை குறைக்கிறதுக்காக தவரக்கல்ல யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் யாருக்கிட்டையாவது அந்த வெத்தத்தை முதிக்கிற மருந்து இதுக்குன்னா அதை ஊத்துறதுக்கு அந்த டைம்ல கோப்பையை தேடிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால அந்த தங்குல மருந்து ஊத்தி அவன் வாயில ஊத்துவாங்க. இப்ப மிளகாவும் எலுமித்த பழமும் எதுக்குன்னா பொதுவா வெத்தம் தலைக்கு ஏறிடுத்தினா நாக்குல எந்த ருத்தியும் தெரியாது, அப்படின்னா அவனை காப்பாத்த முடியாதுன்னு அர்த்தம். அதை செக் பண்றதுக்காக ரெண்டையும் கொடுத்து கடிக்க சொல்லிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவன் மட்டும் டேஸ்ட் தெரியலன்னு சொல்லித்தான் வைய, பாட கட்டுறவன் தங்குதுறவனெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். வீட்டுல இருக்கும் போது தெரி, ஒருவேளை வெளியே இருக்கும் போது கடித்திருத்தினா கயிறுக்கு எங்க போவான்? அதுக்குதான் இடுப்புல அருணா கயிறுன்னு ஒண்ணு கத்துறது. கடைத்தியா ஒண்ணு சொல்றேன், நார்வேல குளோபல் சீடு வால்ட்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அது ரொம்ப பெருத்து, சாதாரண ஆளுங்க உள்ள போகவே முடியாது. அதுக்குன்னு அத்தாரிட்டி இருக்கிற சயின்டிஸ்ட் மட்டும்தான் போக முடியும். அங்க உலகத்துல இருக்கிற எல்லா பிளான்ஸ் ட்ரீஸோட விதைகளை எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு நாட்டுக்கு இயற்கை பேரழிவு வந்து எல்லாம் அழிந்திருத்தின்னு வெத்திக்கோங்க, அதுல இருந்து விதைகளை எடுத்து திரும்பவும் விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்க இப்பதான் யோசித்து பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் அப்பவே, எல்லா கோவில் கோபுரம் மேலையும் கலத்தம் இருக்கும், அதுல ஒவ்வொன்னுலயும் 9 வகை தானியங்களால நிரப்பி வச்சிருப்பாங்க. எதுக்கு? ஒருவேளை அடமலை பேந்தி எல்லா பயிரும் அழுகி போத்தினா திரும்ப எப்படி விதை இல்லாம விவசாயம் பண்ணுவ? சாப்பாட்டு பந்து தலை விருத்தி ஆகும், வெள்ளம் வந்து ஊரே மூழ்கி போனாலும் தெரி, எடுத்து வச்ச விதை பத்திரமா கோபுரம் மேல இருக்கும். இன்கேஸ் இந்த உலகமே அழிஞ்சு போச்சு, நீ ஒருத்தன் தான் உயிரோட இருக்கன்னா உன்னால அவ்வளவு ஈத்தியா நார்வேல இருக்கிற வாழ்த்துக்குள்ள போய் விதைய எதுக்க முடியாது. அதுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கிற ஆளும் உயிரோட இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல, யாரு வேணா அதை மேல ஏறி எடுத்து விவசாயம் பண்ணலாம். அது இல்லாம இப்போலாம் தான் இடி தாங்கி இருக்கு. கோபுரம் விதை இருக்கிற களத்தை காப்பாத்துது, கோபுரத்தை யாரு காப்பாத்துறது? இடி விழுந்தா டேமேஜ் ஆகிருமே. கலசத்துல இருக்கிற 9 வகை தானியங்களுக்கும் இடிய தாங்குற தக்தி இருக்கு. கோபுரம் விதைய காப்பாத்துது, கலத்தம் கோபுரத்தையே காப்பாத்துது. ஆனா அந்த பவர் விதைகளுக்கு 12 வருத்தம் தான் இருக்கும். அதனாலதான் 12 வருத்தத்துக்கு ஒரு தடவை கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணி அதை மாத்துறாங்க. நம்ம முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை தலை.